வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பவர்ட் பை ஸ்டில் இந்தியா. மல்லிகைப்பூ ரூபாய் 437 ஏலம். எகிரிய இஞ்சி விலை ரூபாய் 220 வரை விற்பனை. பச்சை மிளகாய் கிலோ ரூபாய் 10 கொள்முதல். முட்டை விலை 5 காசுகள் அதிகரிப்பு. சின்ன வெங்காயம் விலை குறைந்தது. செய்திகள் வாசிப்பது யுவனேஷ் சாத்தப்பன். சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் நேற்று பூக்கள் ஏலம் நடந்தது. இதற்கு சத்தியமங்கலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் இருந்து விவசாயிகள் 4 டன் பூக்களை கொண்டு வந்திருந்தார்கள். இதில் மல்லிகைப்பூ ரூபாய் 437, முல்லை ரூபாய் 120, காக்கடா ரூபாய் 600, செண்டுமல்லி ரூபாய் 61, கனகாம்பரம் ரூபாய் 260, சம்பங்கி ரூபாய் 25, அரளி ரூபாய் 80, துளசி ரூபாய் 40, செவ்வந்தி ரூபாய் 200, பட்டுப்பூ ரூபாய் 98 ஏலம் போனது. கடந்த வாரம் ரூபாய் 120 விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ இஞ்சி தற்போது ரூபாய் 200 முதல் 220 வரை விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் இருந்துதான் தமிழ்நாட்டிற்கு அதிகளவு இஞ்சி வருகின்றன. தற்போது இஞ்சி நடவு காலம் என்பதால் வரத்து குறைந்துள்ளது. அதனால் விலை அதிகரித்துள்ளது. ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் இஞ்சியின் விலை குறையும். மற்ற காய்கறிகளின் விலை எதுவும் உயரவில்லை. தக்காளியின் விலை குறைந்து தற்போது கிலோ ரூபாய் 10 விற்பனை செய்யப்படுகிறது என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பச்சை மிளகாய் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பச்சை மிளகாய் கிலோ ரூபாய் 30 முதல் 40 வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக பச்சை மிளகாய் கிலோ ரூபாய் 10 கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த காலங்களில் பச்சை மிளகாய் சாகுபடி பணிகளில் ஏராளமான விவசாயிகள் ஈடுபட்டு இருந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட இயற்கை இடர்பாடுகளால் பச்சை மிளகாய் விளைச்சல் கடும் பாதிப்புக்குள்ளானது. இந்த நிலையில் தற்போது பச்சை மிளகாய் அதிக விளைச்சல் காரணமாக தற்போது கிலோ ரூபாய் 10 கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இதனை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 445 காசுகளாக இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்தனர். எனவே முட்டை கொள்முதல் விலை 450 காசுகளாக உயர்ந்துள்ளது. இதேபோல் ஏற்றுமதி ரக முட்டையின் கொள்முதல் விலை 440 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது. தாங்கேயம் வாரச்சந்தையில் சின்ன வெங்காயம் விலை குறைந்தது. 1 கிலோ ரூபாய் 15 விற்பனை செய்யப்பட்டது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட கிருஷி ஜாகரன் வலைதளத்தை காணுங்கள். நன்றி.